சென்னை உள்பட 11 இடங்களில் நடைபெற்று வந்த எண்ணெய சோதனை நிறைவு. டிஜிட்டல் சாதனங்கள், கணக்கில் வராத பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிய அதிகாரிகள். பிரஸ் கிளப் நிலத்தை புதிய நீர்நிலையாக மாற்றுவது தொடர்பாக தலைமைச் செயலாளர் முடிவெடுக்க உத்தரவு. பிற துறை செயலாளர்களுடன் ஆலோசித்து தலைமைச் செயலாளர் முடிவெடுக்க பசுமை தீர்ப்பாயம் ஆணை. கிருஷ்ணகிரியில் போலி NCC முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரம். பள்ளியின் தாளாளர் முதல்வருக்கு ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை எதிர்ப்பு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கை விசாரிக்கும் நீதியரசர் கோகுல்தாஸ் ஆணையத்திற்கு கால நீட்டிப்பு. 3 மாதம் கூடுதல் அவகாசம் வழங்கி அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. சீர்காழி அருகே மயானத்திற்கு செல்ல சாலை இல்லை என தமிழ் ஜனம் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டதன் எதிரொலி. சம்பவ பகுதியில் ஆய்வு நடத்திய மாவட்ட ஆட்சியர் புதிய சாலை அமைக்க ஆணை. திருப்பதி லட்டு குறித்து நடிகர் கார்த்திக்கின் நகைச்சுவை பேச்சிற்கு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் எச்சரிக்கை. எக்ஸ் பக்கத்தில் வருத்தம் தெரிவித்த நடிகர் கார்த்தி. திருப்பதி லட்டு தனது கருத்தை ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தவறாக புரிந்து கொண்டுள்ளார். வெளிநாட்டில் இருந்து திரும்பி வந்து விரிவாக பதிலளிக்கிறேன் என நடிகர் பிரகாஷ் ராஜ் வீடியோ வெளியீடு. ராகுல் காந்தியின் பேச்சை கண்டித்து வரும் 30ஆம் தேதி தமிழக பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம். சென்னை எழும்பூரில் நடைபெறும் என மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அறிவிப்பு. திரௌபதி திரைப்பட இயக்குநர் மோகன்ஜி கைதிற்கு ஹெச் ராஜா கண்டனம். உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு விரோதமாக கைது செய்யப்பட்டுள்ளதாக விமர்சனம். பாலியல் வழக்கில் மலையாள நடிகர் சித்திக்கின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது கேரள உயர்நீதிமன்றம். வெளிநாடு தப்பிச் செல்வதை தடுக்கும் நோக்கில் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்த காவல்துறை. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது சொத்து குவிப்பு வழக்கு. வருமானத்திற்கு அதிகமாக 32 கோடியே 47 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை. ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் மாவட்டத்தில் ராமர் கோயில் தேருக்கு தீ வைப்பு. 4 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடும் காவல்துறை. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் வரும் 3ஆம் தேதி தொடங்கும் தசரா திருவிழா. கோயில் மற்றும் கடற்கரைகளில் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு. புதிய கல்விக் கொள்கையில் எந்த மொழி திணிப்பும் இல்லை. ABVP மாநில செயலாளர் யுவராஜ் கருத்து. ரஜினி, கமல் உள்ளிட்ட ஸ்டார் நடிகர்களின் படங்களை 8 வாரங்களுக்கு பிறகே OTTயில் வெளியிட வேண்டும். தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் அவசர கூட்டத்தில் தீர்மானம். இலங்கையின் புதிய பிரதமராக பதவியேற்றார் ஹரிணி அமரசூரிய. அதிபர் அனுரகுமார முன்னிலையில் நடந்த பதவி பிரமாணம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் வரலாற்றில் முதன்முறையாக 85,000 புள்ளிகளை கடந்தது. தேசிய பங்குச்சந்தை நிப்டி 26,000 புள்ளிகளை நெருங்குகிறது. தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு.
சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.